இதோ நம் பார்வையில் நாளும் கோளும். பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி பதினைந்து மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை ஜெய வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் தேதி ஜமாதுல் அவ்வல் இருபத்தி ஏழாம் தேதி திருப்பதி ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை சுவாமிமலை முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம் நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை ராககாலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை சந்திராஷ்டமம் ஆயில்யம் மகம். அடுத்து நாம் காணவிருப்பது நவ கோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல். குணமிகு வியாழ குரு பகவானே மனவுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சித்தருள்வாய். இப்போது நாம் காணவிருப்பது பக்தி பாடல்கள். மயில் மீது விரைந்தோடி வா வள்ளி மணவாளாயமை காக்கவா. 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 மயில் மீது விரைந்தோடி வா வள்ளி மணவாளாவள்ளி மணவாளாவள்ளி மணவாளாயமை காக்கவா. வயலூரில் வீற்றிடும் குமரா குரு பரா. 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 வரமுன்று தருவாய் நீ முருகா மால் மாறு வரமுன்று தருவாய் நீ முருகா மால் மருகா. வரமுன்று தருவாய் நீ முருகா மால் மருகா. மாமயில் மீது விரைந்தோடி வா வள்ளி மணவாளாயமை காக்கவா. உபதேசம் செய்த ஷண்முகனே தந்தைக்கு உபதேசம் செய்த ஷண்முகனே. தந்தைக்கு உபதேசம் செய்த ஷண்முகனே. தஞ்சம் என்றே எனக்கு அபயம் தந்தருள. தஞ்சம் என்றே எனக்கு அபயம் தந்தருள. மாமயி
மயின் மீது விரைந்தோடிவா வள்ளி மணவாழமை காக்கவா மயில் மீது விரைந்தோடிவா வள்ளி மணவாழி மணவாழி மணவாழமை காக்கவா காணவிருப்பது ஆன்மீக அருளமுதம். ஏறத்தாழ இன்றைக்கு 1600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று கருதப்படுகிற கிபி 4 நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் முதலியவர்கள் வாழ்ந்த காலத்திற்கும் முற்பட்ட காலத்தில் சங்க காலத்திற்கு சில நூற்றாண்டுகள் பிற்பட்ட இருண்ட காலப்பகுதியில்தான் காரைக்கால் அம்மையார், திருமூலர் போன்ற பெருமக்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள், மாணிக்கவாசகர் கூட அந்த காலத்தில்தான் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அறிஞர்களிலே ஒரு கூட்டத்தார் கருதுவதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த திருமந்திரத்திலிருந்து ஒரு அருமையான சிந்தனை, நீங்கள் சொல்லுகிற இறைவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய திருவருள் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்று திருமூலரை போய் கேட்கிறார்கள். எப்பொழுதுமே தேடல்கள், வினாக்கள் இருந்தால்தான் புதிய சிந்தனைகள் பிறக்கும்ங்கிறது நம்ம பார்த்துருக்கிறோம். வினவப்படாத பொருள் இருக்கிறதே, அந்த பொருளுக்கு என்றைக்கும் ஒரு விடை கிடைக்கப்பெறுவதே இல்லை. எனவே இடையராது மனிதர்கள் காணுகிற பொருள்களின் மேலேயெல்லாம் ஏதேனும் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தால் புது புது சிந்தனைகள் அவர்களுக்கு எப்பொழுதும் பிறந்து கொண்டே இருக்கும். ஒரு வேடிக்கை பாருங்களேன், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு ஒரு தொடர், இதை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நான் படித்திருக்கிறேன் என்று ஞாபகம் இருக்கிறது. என் மகன் படித்தான், என்னுடைய மகள் படித்தாள், என்னுடைய பேரன் படித்தான், அவனுக்கு பின்னே வந்த பிள்ளைகளும் படிக்கிறார்கள். இப்பொழுது அந்த பாட்டில் என்ன இருக்கிறது, அம்மாவும் அப்பாவும் தெய்வம்னு தான் இருக்குது, அன்னையும் பிதாவும் தெய்வம்னு. நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன், அன்னையும் பிதாவும் தெய்வம் என்றால் அன்னையும் பிதாவும் தெய்வம், சரி, எனக்கு என்னுடைய தந்தைக்கு யார் தெய்வம், அவங்க அப்பாவும் அம்மாவும் தெய்வம், அவருடைய அப்பாவுக்கு அவருடைய தந்தையும் தாயும் தெய்வம், அவருடைய தந்தைக்குன்னு கேள்வியை நீட்டிக்கொண்டே போனால் ஓரிடத்தில் போய் கேள்வி நின்றுவிடும். நிற்கிற நேரத்தில், ஓ, உலகத்திற்கெல்லாம் ஆதியில் ஒரு தாயும் தந்தையும் இருந்திருக்கிறார்கள், அவர்களிலிருந்து தான் இந்த உலகம் தோன்றியிருக்கிறது என்பதை சொல்லுகிற போது அந்த ஆதி முதல் தாய் தந்தையைத்தான் இறைவனாக இறைவியாக பார்க்கிறோம்னு தெரிந்ததிலிருந்து வினாக்கள் தொடுக்கிற போது தெரியாத புதிர் ஒன்றுக்கு விடை கிடைப்பது போல கேள்விகளை கொண்டு போய் திருமூலருடைய திருவடிகளிலே வைத்ததும் அவர் சொல்லுகிறார். என்ன சொன்னாராம், வான் நின்று அழைக்கும் மழை போல் இறைவனும் தான் நின்று அழைக்கும் கொல் என்று கேட்டார். அருள் பாலிப்பதற்கு உலகத்தில் ஏதேனும் ஒரு பொருள் தன்னலம் கருதாது இருக்கும்னா அது மழைதான். பாருங்கள், மழை வரும் என்று நாம் எதிர்பாராத நேரத்திலெல்லாம் மழை வருகிறது, வரக்கூடாது என்று நினைக்கிற நேரத்திலேயெல்லாம் வருகிறது, வரவேண்டிய நேரத்தில் கூவி அடைத்தாலும் வருவதில்லை என்பது போல உலகத்தில் இறைவனினுடைய கருணைக்கு ஏது அடையாளம் என்றால் மழை. அது பொழியப் போகிறேன்னு சொல்லிட்டு வருமானா, ஆமாம், அடையாளப்படுத்திட்டு வரும். திடீரென்று ஒரு மின்னல் வெட்டும், சலசல என்று மெல்லிய காற்று எங்கு பார்த்தாலும் வந்து மரங்களை அசைக்கும், கொஞ்ச நேரத்திற்கு பிறகு வானத்தில் கடமுடா கடமுடா என்று இடி இடிக்குமா. இந்த கடமுடா கடமுடான்னு இடி இடிக்கிறத பார்த்துட்டு பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார், அது கடமுடான்னு சத்தம் இல்லையா, டேய் நீ கவலைப்படாத, உனக்கு தண்ணி தர வேண்டியது என்னுடைய கடமடா கடமடான்னு தான், அது என்னுடைய கடமை உனக்கு தண்ணீர் தருவதுன்னு சொல்கிறத தான் வானம் சொல்லிட்டாம், கடமையடா கடமையடா உனக்கு தண்ணீர் தருவது, அதுதான் கடமுடா கடமுடான்னு. பாட்டு எப்படி ஆரம்பிக்குது, வான் நின்று அழைக்கும் மழை போல், மழைனா இந்த இடத்துல மேகம்,
வானத்தில் நின்று அழைத்து கூவி அழைத்து நான் வருகிறேன் உனக்கு தண்ணீர் தருகிறேன் என்று சொல்லுகிற மழை அறிவித்துவிட்டு வருவது போல் தான் நின்று அழைக்கும் கொல் இறைவன், நீங்கள் சொல்லுகிற இறைவனும் தானே கூவி அழைத்து நான் வருகிறேன் உன் வீட்டு வாசலுக்கு திறந்து வை நான் உனக்கு அருள் பாலிக்கிறேன் என்று சொல்லுமோ என்று ஒரு கேள்வியை கேட்டாராம். நன்றாக நீங்கள் உள்வாங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்று கருதுகிறேன். வரப்போகிறேன் என்பதை அறிவித்து விட்டு வருவதாகிய வான்மழை போல் உனக்கு அருள் பாலிப்பதற்கு நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இறைவனும் என்னுடைய இல்லத்திற்கு வருவானோ என்பது கேள்வி. அதான் அந்த ரெண்டு வரியினுடைய தான் நின்று அழைக்கும் கொல் என்று தயங்குவார். அப்படி எண்ணி தயங்கி நிற்கிற மனிதர்களை பார்த்து நீ கூவி அழைத்து பாரடா, கட்டாயம் ஒரு நாள் வந்தே தீருவான்னு என்ன உதாரணம் என்று கேட்டால், கன்று வீட்டிலிருந்து தாயை நினைந்து அம்மா என்று தன்னுடைய குரல் எடுத்து ஓங்கி அழைத்தால் மேய்ந்து கொண்டிருப்பதாகிய பசுவின் காதில் அது விழுந்தவுடன் புறப்பட்டு அது என்ன செய்கிறது, கன்று பசித்திருக்கிறது என்று கருதி அது இருக்கிற இடத்திற்கு வந்து விடுவது போல் ஒருவேளை கடமுடா என்று அங்கிருந்து கூவி அழைத்து அருள் பாலிக்கிற திறம்போல் உன் காதுகளில் வந்து எதுவும் இல்லை என்றால் ஏன் நீதான் உரிமையோடு கூப்பிட்டு பாரேன், பசுமாடுதான் அழைத்து கன்றை அழைக்க வேணும்னு இல்லை, கன்றும் தாயை அழைக்கலாம் அல்லவா, அதனால் ஆண் நின்று அழைக்கும் அதுபோல் பசுமாடு அழைப்பது போல் நீயும் அம்மா என்று இறைவனை பார்த்து கூவி அழைத்தால் பலகாலம் கூவி அழைத்தால் வாராதிருக்க வழக்குமுண்டோ வடிவேல் முருகா என்று ஒரு கவிஞர் ஒரு நேரத்தில் கேள்வி கேட்கிறார். அது மாதிரி நீங்கள் கூவி அழைத்து பாருங்கள், நிச்சயமாக பெருமான் வருவான். என் நந்தியை நான் நின்று அழைப்பது, நானும் இப்பொழுது என் நந்தியை கூவி கூவி அழைக்கிறேன், இறைவா வா என்னுடைய இல்லத்திற்கு வா, எனக்கு அருள் தருவதற்கு வா, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பதற்கு வா என்று நான் கூவி அழைக்கிறேன். நீங்கள் அழைக்கிற அழைப்பிற்கும் நான் அழைக்கிற அழைப்பிற்கும் வேறுபாடு உண்டுன்னார். என்னென்ன, நீங்களெல்லாம் பெண்டாட்டி பிள்ளைகள் நல்லா இருக்கணும், செல்வம் சேரணும், வசதிகள் பெருகணும்னு அழைக்கிறீங்க, ஆனால் நான் இறைவனை அறியணும், அவனுடைய திருவடியை நோக்கி பயணப்படணுங்கிறதுக்காக நான் இறைவனை அழைக்கிறேன், அதற்கும் இதற்கும் என்ன வேறுபாடுன்னு. நீ உலகியல் ஞானத்தை இறைவனிடம் பெறுகிறாய், நான் ஆன்மீக ஞானத்தை அவரிடம் இறைஞ்சுகிறேன். எனவே ஆன்மாவை கட்டுக்களிலிருந்து அறுத்துவிட்டு ஆண்டவன் திருவடி நோக்கி போவதற்கு இறைவனை கூவி அழைக்கிறேன். அழைத்து நான் அவரிடம் என்ன வேண்டுவேன், மற்றவர்கள் போல் உலக இன்பங்களை ஒரு காலத்திலும் வேண்ட மாட்டேன். ஆண் நின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை, நந்தி என்கிற சொல் திருமந்திரத்தில் வந்தால் சிவன் அர்த்தம், நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை நந்தி அருளால் நால்வரும் பெற்றார்னு வர்ற இடங்களிலாம் நந்திங்கிறது சிவபெருமானை குறிக்கிற திருமந்திரத்தினுடைய ஒரு குறியீட்டு சொல். நான் நின்று அழைப்பது உலகியல் இன்பம் கருதி என்று நீங்கள் கருதாதீர்கள், ஞானம் கருதியே என்கிறார். ஞானம் என்பது உலகத்திலே இருப்பதாகிய படிப்பறிவு அல்ல, ஞானம் என்பது அதனினும் மேம்பட்டு இறைவனை அறிவதாகிய அறிவுக்கு ஞானம் என்று பெயர். ஞான சம்பந்தர் என்றவருக்கு பெயர் வைத்தார்னா என்ன பொருள், அம்மையார் தன்னுடைய மார்பகத்தில் சுரந்த பாலை பொற்கிண்ணத்தில் வைத்ததும் எண்ணறிய சிவஞான இன்னமுதத்தை குழைத்து சிவபெருமான் தர அம்மை வாங்கி உண் என்று கொடுத்தார். அந்நிலையே சம்பந்தராயினார் என்னன்னாரு, அந்நிலையே சிவஞான சம்பந்தராயினார்னாரு. சிவஞானத்தோடு அவருக்கு ஒரு சம்பந்தம் உண்டாயிற்றுன்னு சேக்கிழார் சொல்வது போல் இறைவன் தன் வருகையை கூவி சொல்லுவான் வானத்து மழை போல. நீங்களும் அவனை கூவி அழையுங்கள், வருவான். இதுபோல பசு அழைப்பது கன்றை போல, கன்றாகிய நீங்கள் பசுவை அழையுங்கள், அவன் எதிர்பட்டால் உலக இன்பத்தை வேண்டி ஏமாறாதீர்கள். என்றைக்கும் அவன் திருவடிகளின் கண்ணே சென்று சேர்வதற்கு காரணமாகிய ஞான பேற்றுக்கு நீங்கள் யாசியுங்கள் என்று சொல்லுகிறார். அற்புதமான பொருள் அமைதி கொண்ட இந்த பாடலை உங்களுக்கு விருந்தாக படைத்து இன்றைய ஆன்மீக அருளமுதத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக உங்களை வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வணக்கம். நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.